உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு தீர்வு காண்பதற்கு இந்திய அரசின் சார்பில் ஏதேனும் ராஜதந்திர முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதா, போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு ஏதேனும் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதா என்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக மதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு இந்திய அரசின் சார்பில் ஏதேனும் ராஜதந்திர முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதா, காயமடைந்த உக்ரைன் மக்களுக்கு உதவி வழங்கப்பட்டதா உள்ளிட்ட வைகோவின் கேள்விக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன், உக்ரைன் மோதலின் தொடக்கத்தில் இருந்தே இருதரப்பும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும், பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும், அமைதி வழிக்கு திரும்ப வேண்டும் என இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து ராஜதந்திர முயற்சிகளுக்கும் இந்தியா தனது ஆதரவையும் தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் போரை உடனடியாக நிறுத்திவிட்டு அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிபர்களுடன் இந்திய பிரதமர் பல முறை பேசியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் தொடர்பில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தில் உக்ரைன் பிரதமரையும் அவர் சந்தித்ததாகவும், கடந்த அக்டோபர் 26 ரஷ்ய கூட்டமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷோய்குவுடன் தொலைபேசியில் உரையாடியதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காயமடைந்த உக்ரைன் மக்களுக்கு உதவி வழங்கப்பட்டதா என்ற வைகோவின் கேள்விக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன், இந்தியா உக்ரைனுக்கு மனிதாபிமான உதவியாக சுமார் 100 டன் பொருட்களை வழங்கியுள்ளதாக, உக்ரைன் அரசின் வேண்டுகோளின்படி கல்வி நிறுவனங்களை புனரமைக்கவும் இந்தியா நிதியுதவி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தாா்.